அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம 4/19 மீட்பின் திட்டம் எப்போதிலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது என்ற கேள்விக்கான பதிலை தான் பாடமா படிக்க போறோம். சங்கீதம் 2:7 இந்த கேள்விக்கான பதில் இருக்கு. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். இப்ப இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்று. அதாவது மீட்பின் திட்டம் எப்ப இயேசு கிறிஸ்து தம்மை பிதாவின் குமாரனாக ஒப்பு கொடுத்து தாழ்த்தினாரோ 5 செயல்படுத்தப்பட்டது அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, அப்ப இந்த மீட்பின் திட்டமானது தூதர்களுக்கு எப்போது அறிவிக்கப்பட்டது, அல்லது எப்போ இதை குறித்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். 1 Corinthians 2:7, உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். இந்த வசனத்துல நாம கவனிக்க வேண்டிய வார்த்தைகள் மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான. அப்ப இந்த காரியம் முன்னாடி ரகசியமா இருந்துச்சு, எந்த தூதருக்கும் சொல்லப்படல. எப்போ ஆதாமும் ஏவாலும் தேவ வார்த்தைக்கு கீழ்படியாம பாவம் செஞ்சாங்களோ அப்ப பரலோகமே ஸ்தம்பிச்சு போனது. இந்த காரியத்தை பார்த்து மிகவும் கஷ்டப்படுறாங்க. இப்படி ஆயிடுச்சே, அப்புறம் என்ன நடக்கும்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் கிறிஸ்து தன் பிதாவின் இடத்துல இருந்து வந்து அவங்களுக்கு இந்த மீட்பின் திட்டத்தை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இயேசு கிறிஸ்து 3 பிதாவின் பிரசன்னத்துக்குள்ள போயிட்டு வராங்க. தூதர்கள் இதை கவனிக்கிறாங்க. 3 கிறிஸ்து வெளியே வரும்போது அவங்களுடைய முகம் எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்ப சாந்தமா, அமைதலா, தெளிவா இருந்துச்சு. மீட்பின் திட்டம் முன்னமே போடப்பட்டாயிச்சு, ஆனா அதை நடைமுறைப்படுத்துற நேரம் இப்போ வந்துடுச்சுன்னு கிறிஸ்து இங்க ஆயத்தமாறாங்க. மனிதர்கள் பாவம் செஞ்ச உடனே நோய், மரணம்னு ஒரு நிறுத்தப்படக்கூடாத செயலாக போயிடுச்சு. பாவத்தின் சம்பள மரணம். அப்ப இந்த மரணம், அதாவது யார் இங்க வந்து இறக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு தூதர்கள் பாக்குறாங்க. ஆதாம் ஏவால் பாவம் செஞ்சிட்டாங்க, ஆனா ஆதாம் ஏவால் மறிக்கலையே. தூதர்கள் இத பாக்குறாங்க. தூதர்கள் அதுக்கு பதிலா மறிக்கவும் கேட்டுக்கொள்ளப்படல. ஆனா தாங்கள் நேசித்த, தங்கள் அன்புக்குரிய கிறிஸ்து பாவத்துக்காக மறிக்கணும், மறிக்க போறாருன்னு கேள்விப்படுகிற தூதர்கள் மிகவும் ஆழ்ந்த துக்கம் அடைகிறாங்க. மனிதர்களை பாவத்திலிருந்தும் ஆக்கினைக்குள்ளிருந்தும் மரணத்திலிருந்தும் மீட்க யாராலும் செலுத்த முடியாத கிரயத்தை கிறிஸ்து மட்டுமே செலுத்த முடியும்னு சொல்றாங்க. கிறிஸ்து மனிதராய் பூமிக்கு செல்ல வேண்டும் என்றும், பூமியில அப்பப்ப சோதனைகளிலேயும் தன்னுடைய டிஃபிகல்ட் டைம்ஸ்லேயும் அவரை தேய்ச்சும்படியா தூதர்கள் வேலை செய்யணும்னு கேட்டுக்கொண்டாங்க. கிறிஸ்து மேலிருந்த அன்புனால எந்த காரணத்தினாலும் எந்த காரியத்திலேயும் இந்த மீட்பின் திட்டம், அதாவது கிறிஸ்து மனுக்குலத்திற்காக மறிக்க போறதை தடை பண்ணாம அவரோடு சேர்ந்து இந்த திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்க தம் தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கறாங்க. இந்த திட்டம் பிதாவுக்கே ஏற்றுக்கொள்ள கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா நம்ம மேல கொண்ட அன்பினால தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தரதுக்கு அவர் ஒப்புக்கொள்றாங்க. தூதர்கள் பிதா மற்றும் கிறிஸ்துவின் அன்பை குறித்து மிகவும் ஆச்சரியப்படுறாங்க. முன்பை விட இன்னும் அவங்கள நேசிக்கிறாங்க. இந்த மீட்பின் திட்டத்துல தங்களையும் ஒரு பங்காக ஒப்பு கொடுத்தார்கள். கிறிஸ்து ஒவ்வொரு தூதரையும் தேய்ச்சி சியர் பண்றாங்க. மீண்டும் பரலோகம் சந்தோஷப்பட்டு களி கூறணும். இப்போ இழந்ததை கிறிஸ்து தம்முடைய மரணத்தினால மீட்டுக்கொண்டு வெற்றி சிறப்பாங்க. பாவத்துக்கு காரணமாயிருந்த சாத்தானையும் அவன் தூதர்களையும் தோற்கடித்து விழுந்து போன தூதர்களின் இடங்களில் நிரப்ப அநேக மனிதர்களை கொண்டு வருவார் என்றும் அவங்களுக்கு எடுத்து கூறினாங்க. சாத்தான் இனி பரலோகத்தை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், இனி பாவமும் மரணமும் இருக்காதுன்னு சொல்லி அவங்கள தேய்ச்சினாங்க. இதை சொல்லி முடித்தவுடன் பரலோகத்துல விவரிக்க முடியாத பெரிய மகிழ்ச்சி வந்து உண்டாயிற்று. தூதர்கள் அதுக்கு முன்னாடி எப்பவுமே போல இல்லாம அன்னைக்கு ரொம்ப ஆனந்த சத்தத்தோட பாடி ஆர்ப்பரித்தாங்க. கீழ்படியாமல் போன மனுக்குலத்தை மீட்க தேவன் வகுத்த திட்டத்தையும், அதற்காக மறிக்க போகும் தங்கள் அன்புக்கும் மரியாதைக்குரியும் கிறிஸ்து மறிக்க போவதையும், அந்த நிகரற்ற அன்பையும் எண்ணி இதுவரை பாடியிருந்த உள்ள மிகுந்த உற்சாகத்தோட பாடல்களை அந்த பரலோக சேனை பாடியது. விழுந்து போன ஆதாமும் ஏவாலும் ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டப்பட்டன, ஆனா அவர்கள் கைவிடப்படல. மீண்டும் தேவ மகிமைக்குள் பிரவேசிக்கிறதுக்கு ஒரு தருணத்தை கிறிஸ்து தன் மரணத்தின் மூலம் கொடுத்திருந்தாங்க. அவங்களுக்கு மட்டும் அல்ல, அவங்களுக்கு பின் வந்த இன்று வரை நமக்காகவும் எல்லாருக்காகவும் கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறாங்க. இந்த மீட்பின் திட்டம் ஏஞ்சல்ஸ் மட்டும் இல்ல, ஆதாமுக்கும் மற்றும் ஏவாளுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டது. ஏஞ்சல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றாங்க,
அவங்களுடைய பாவத்துக்காக இயேசு மரிக்க போகிறார் என்பதற்கு அடையாளமாக அங்கே ஒரு ஆடு பலியிடப்பட்டு அவங்களுக்கு தோல் உடைகளை உடுத்தி தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்புறாங்க. இப்போ மீட்பின் திட்டமானது இனி ரகசியமா இல்லாம எல்லோருக்கும் அறிவிக்கப்பட்டாயிச்சு. ஆதாம் மூலமாய் பிறகு வழி வழியாக தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இன்று வரை நாம இதை அறிந்திருக்கிறோம். கிறிஸ்து மூலமாக நம்பிக்கையின் கதவுகள் நமக்கு இப்ப திறந்திருக்கின்றன. நாமும் கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா அன்பை புரிந்து கொண்டு பாவத்தை விட்டு அவரோடு பரலோகத்துல நித்திய நித்தியமா வாழ இன்னைக்கே நம்ம அதை முடிவு பண்ணுவோம். அவருடைய மீட்பின் திட்டத்துல நாமும் இணைந்து நம் குடும்பம், நம் உறவினர்கள், நண்பர்கள், அயலகத்தார் எல்லாரும் மீட்கப்பட கிறிஸ்துவோடும் பரலோகத்தோடும் சேர்ந்து செயல்படுவோம். மாசில்லா மன்னனின் இயேசுவின் முகத்தை பார்க்க மகிமைக்குள் பிரவேசிக்க ஆயத்தப்படுவோம். ஆமேன்.